அன்பு கடவுளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன நிகழ்வில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய குரு பயிற்சி பலன்களில் இருக்கும். இந்த குரு பயிற்சி பலன்களில் நம்மளை சார்ந்த ஜோதிடர்களோ நாங்களும் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்கோம். இப்போ இந்த குரு பயிற்சி எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 24/4/2023 வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் இருக்கார். இது வந்து தமிழ் தேதிக்கு வெள்ளிக்கிழமையும் ஆங்கில தேதிக்கு வந்து சனிக்கிழமையாக மாறும். அப்போ சனிக்கிழமை தேதியை நம்ம எடுத்துக்கலாம். 22/4/2023 சனிக்கிழமை அதிகாலை 5:14 திருக்கணித பிரகாரம் பயிற்சியாகிறார். அன்னைக்கே 22/4/2023 சனிக்கிழமை மாலையில் 4:40 வாக்கிய பிரகாரமும் பயிற்சியாகிறார். இந்த டயத்தில் மட்டும்தான் ரொம்ப குழப்பங்களில், வாக்கியமாக திருக்கணிதமாக எதில் கும்புறது, எதில் வழிபாடு செய்கிறது அப்படின்றதெல்லாம் நிறைய குழப்பம் இல்லாமல் குரு இந்த டைமை வந்து சுமூகமாக ரெண்டு பயிற்சியும் ஒரே நாளில் வச்சுட்டார். வாக்கியத்துக்கு திருக்கணிதக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கியத்தில் இறை வழிபாடுகளுக்காக வாக்கியத்தை வச்சாங்க. ஏன் அதுக்கு வாக்கியத்தை வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்க முறைகள்லேயே தெய்வ வழிபாடுகள் முறைகளை கடைபிடிச்சிட்டு வந்ததுனால அதை நம்ம இன்றைக்கு வரை மாற்றாமல் அப்படியே கடைபிடிச்சிட்டு வர்றோம். இப்போ இந்த வாக்கியம் என்பது தோராயமான ஒரு சில கணக்குகள் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அதே சமயத்தில் திருத்தப்பட்ட கணிதமாக திருக்கணிதம் இருக்கிறதுனால நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு நம்ம திருக்கணித முறைகளை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் ரெண்டு முறைகள்லையும் எந்த முறையில் வேணாலும் நம்ம வழிபாடுகள் வச்சுக்கிறது எப்போதுமே சிறப்பு தான். அதனால் வாக்கியத்தில் தான் வழிபாடு பண்ணணும், திருக்கணிதத்தில் வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை. ரெண்டு முறைகளையுமே நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த குருவில் குரு பயிற்சியில் நம்ம சொன்ன விஷயம். இப்போ இந்த குரு பயிற்சி ஆகும் பொழுது இவர் இதுவரை மீன ராசியில் இருந்தார். மீன ராசியில் இருந்து தன்னோட சொந்த வீட்டில் இருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சி வந்து கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் இருக்கும். இந்த 1 வருட காலங்கள் இருக்கும்போது என்னாகுன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமாக பலன்கள் மாறும். மேஷ ராசிக்கு முதல் மீன ராசி வர பலன்கள் வந்து ஏற்கனவே நடந்த பலன்களுக்கும் இப்போ நடக்க போகிற பலன்கள் நிறைய மாறும். இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் தான் ராகு பயிற்சியும் நடக்க போகுது. இந்த ராகு பயிற்சியாகிறதையும் குரு வந்து கொஞ்சம் மாற்றங்கள், நிறைய விஷயங்கள், நம்ம கணிக்க முடியாத விஷயங்களை கூட கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகைகள்லாம் தொடர்ந்து பார்க்க இருக்கோம். கணக்கம்பட்டி செல்வோம், கர்ம வினைகளை குறைப்போம். கலியுகத்தில் கண்கண்ட மகானாக திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி, பழனி முருகன் மற்றும் 11 சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக 3 வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம். கட்டண விவர முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா, 9791118108, வடபழனி, சென்னை 26. விருச்சிக ராசி தேல சின்னமாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றின விரிவாக சொல்ல போகிறாங்க. இப்போ இந்த ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல குரு வரார். 6ஆம் பாவகம் என்பது ஒரு வேலையை செய்யக்கூடிய இடம். ஒருத்தர் 6ஆம் பாவகம் தொடர்பு இல்லைன்னா பிறருக்கு உதவியே பண்ண முடியாது. தன்னை மறந்து பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்னாக்கா அந்த 6ஆம் பாவம் வந்து ரொம்ப முக்கியமான. ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா 6ஆம் பாவம் வந்து முக்கியமான இடம். அவ்வளவு சிறப்பு மிக்கது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6ல் குரு வர்றது நிறைய நன்மைகள் இருக்குது, அதில் வர்ற தீமைகளும் இருக்குது. இரண்டையும் கலந்து ஜோதிட கலைவாணி தாட்சாயினி இப்போ பேச இருக்காங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. விருச்சிக ராசி லக்னக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். 6ஆம் இடமான ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் குரு பகவான் வர்றது வந்து அவ்வளவா சிறப்பான காலகட்டம் இல்லை. அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பான காலகட்டமாக இல்லை இந்த ஆண்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, எதிலும் நிதானம் தேவை. உங்களுடைய ஜென்ம ராசியை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு மன கஷ்டம், மன சஞ்சலம், மனக்குழப்பங்களாக இருக்கும். உங்களுடைய ரொட்டீன் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நிலையான, ஒரு திடகாத்தமான முடிவு நீங்கள் எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருப்பீங்க. உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்க்க இருக்கிறதுனால வந்து குடும்பத்தில் வந்து நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஜென்ம ராசியை வந்து அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால, மனக்குழப்பத்தில் இருக்கிறதுனால நீங்கள் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனம் தேவை.
உங்களுடைய நான்காம் இடத்தை பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதால உங்களுடைய தாயாருடைய குணநலன்களில் பார்த்தீங்கன்னா சில மாறுபாடுகள் குறைகள் வர வாய்ப்பு அதிகம். மருத்துவ செலவு தாயாருக்காக செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும், அதனால் கவனம் தேவை. நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனம் தேவை. வண்டி வாகனங்களுக்கான பழுது செய்யக்கூடிய செலவுகளும் அதிகம் செய்யக்கூடிய சூழல் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு பகவான் இருப்பதால் கடன் சுமை அதிகமாக இந்த சமயத்தில் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும், அதனால் மிக மிக கவனம் தேவை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறைமுக எதிரிகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரொம்ப சண்டை சச்சரவுலலாம் ஈடுபடாமல் நீங்கள் ஒதுங்க போகிறது உங்களுக்கு நலமான காலமாக இருக்கும். உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்த்தீங்கன்னா குருவும் சனி பகவானும் சேர்ந்து பார்வையிடுறதால வந்து உங்களுடைய சுய தொழில், அதாவது நீங்கள் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதில் ரொம்ப கவனம் தேவை. அதிக முதலீடெல்லாம் போடாமல் ஒரு நிலையான ஒரு இதுவாக வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. அகலக்கால் வைக்க வேண்டாம். பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லோன் எல்லாம் வாங்கி இந்த சமயத்தில் வந்து சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், அது உங்களுக்கு ரொம்ப சிக்கலை கொடுக்கும். உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் விரயஸ்தானத்தில் கேது பகவான் வர இருக்கிறதால உங்களுக்கு வந்து விரய செலவுகள் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும். கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஆன்மீக கிரகம் என்றதால் உங்களுக்கு நிறைய ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்கள் கோவில்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தான தர்மங்கள் செய்யலாம். ஏழை எளியோர்களுக்கெல்லாம் நீங்கள் தான தர்மம் செய்யக்கூடிய செலவுகள் ஏற்படுத்தி கொடுப்பாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சலும் செலவுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்துலேயும் ஒவ்வொரு செயல்லையும் வந்து மிக மிக கவனம் தேவை. உங்களுடைய பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும். ரொம்ப செலவெல்லாம் நீங்கள் செய்யாமல் உங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது மிக மிக சிறப்பு. கணக்கம்பட்டி செல்வோம், கர்ம வினைகளை குறைப்போம். கலியுகத்தில் கண்கண்ட மகானாக திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி, பழனி முருகன் மற்றும் 11 சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக 3 வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம். கட்டண விவர முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா, 9791118108, வடபழனி, சென்னை 26. அருமையா பேசுறாங்க, கரெக்டான விஷயம்தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்தை சமசப்தம பார்வையாக சனி பார்க்குறார், குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ சனி என்பது தடை, குரு என்பது விருத்தி, தடை பண்ணி விருத்தி பண்ணுவார் எதை, தொழிலில். அப்போ தொழிலில் ஏற்கனவே பிரச்சனை இருக்கவங்களுக்கு தொழில் நல்ல மாற்றங்களை குரு பார்வையினால் கிடைக்கும். தொழில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க சனியோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் தடைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதை ஒரு பிரேக்கு ஆகி அப்புறம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், இது 6ஆம் பாவம், விருச்சிக ராசிக்கு இது 6ஆம் பாவத்தில் இன்றைக்கி குரு வந்திருக்காரு. அந்த 6ஆம் பாவத்தில் யார் இருக்கன்னா ராகு இருக்கார். விருச்சிக ராசிக்கு ராகு இருக்கிறதைக்கும் இந்த குருவினுடைய பாதிப்பு தெரியாது. ஏன்னா பாவகிரகங்கள் 3, 6, 11 இருந்தால் அந்த ராசிக்கு வெற்றி அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ 6ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறதைக்கு அக்டோபர் தேதி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அக்டோபர் நவம்பர் 1ஆம் தேதிக்கு பின்னாடி தான் நீங்கள் கவனிக்கணும். நவம்பர் 1ஆம் தேதி என்ன ஆகுறாரு, அக்டோபர் 30ஆம் தேதி மீன ராசிக்கு ராகு போயிடுறாரு. இங்கே 12ஆம் இடத்துல இருக்க கேது 11க்கு போயிடுறாரு. அப்போ சர்ப கிரகங்கள் உங்களுக்கு எப்போதுமே கை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ சர்ப கிரகங்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல இருக்க குரு எதை செய்வார் அப்படின்னா கடன், வம்பு, வழக்கு, நோய் இதை வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுருவார். அப்போ இந்த கடன் சம்பந்தமானது, வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஏற்கனவே இருக்கிறவங்க மீண்டும் கடை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும், அதில் கவனத்தோடு செயல்பட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். அப்போ இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 2ஆம் இடம் தான் ஒருத்தனுக்கு குடும்ப உறவுகள், குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகும் இடம், 2ஆம் பாவம் தான். அப்போ இந்த திருமண விஷயத்தில் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. 12ஆம் பாவம் வெளிநாடு போகிறது, அயன சயன போகம் சொல்கிறது, இதுவும் பிரச்சனை இல்லை. 2ம் 12ம் ஒரு சேர பார்க்குறார், 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். அப்போ இந்த ராசி வந்து ஒரு அரண் மாதிரி இருக்கும். ஏற்கனவே செவ்வாயின கோட்டை, சூரியனை கோட்டைன்னு சொல்லலாம், செவ்வாயை வந்து செவர்கள் சொல்லலாம். அப்போ
இந்த அளவுக்கு உங்களுக்கு கோட்டை சுவர் மாதிரி ரெண்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் இருக்குது. உங்களுக்கு குடும்பத்து ஆட்களும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் மோட்சத்தையும் சொல்லலாம். என்னங்க அப்போ இந்த இடமும் நல்லாயிருக்கு. பன்னெண்டாம் பாகம்ன்றது வெளிநாடு வருமானங்கள், ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது. அப்போ ரெண்டு பன்னெண்டையும் ஒரு சேர பார்க்கும்போது இவர் பாதுகாப்பாக இருக்கிறார். இன்னொன்று பத்தாம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போ தொழிலும் குருவினுடைய பார்வை கடாச்சத்தில் இருக்குது. அப்போ எல்லா விஷயமும் நல்லா இருக்குது. கவனிக்க வேண்டிய இடம் ஆறாம் பாவகம். வேலைக்கு போகிறவங்க வேலையை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தான் செய்வது அப்படின்னாக்கா, மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் குரு வந்து தான் விருத்தி பண்ணக்கூடிய கிரகம். அதனால் விருத்தி கிடைக்காமல் இருக்கும். அப்போ அப்படியே அந்த நிலைப்பாடு, ஒரு குளம் இருக்குது, குளத்தில் காற்று இல்லைன்னா எப்படி அசைவற்ற மாதிரி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அப்போ அந்த விஷயத்தில் மட்டும் சர்வீஸ் அப்படின்றது தொண்டு செய்வது அப்படின்னு நம்ம எடுக்கணும். அப்போ சர்வீஸ்னால் தொண்டு. இவங்க என்ன பண்ணலாம்னா, தொண்டரடி பொடியாழ்வார் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சிவபெருமானே தொண்டு செஞ்சுருக்கார். என்னங்க மாணிக்க வாசகர் எழுதுகிறார், அழுகிறார், எனக்கு சிவனை பற்றி நான் எழுதணும், எனக்கு யாராவது எழுதி கொடுங்களே அப்படின்னு கேட்குறாரு. என்னால் எழுத முடியல, எழுதி கொடுங்களேன்னு சொல்லும்போது சிவனே வந்து உட்காந்து எழுதுகிறார். எழுதி அவர் சொல்ல சொல்ல எழுதுகிறார். அப்படி எழுதின இன்றைக்கி சிவபுராணம் உலகளவில் ரொம்ப பெரிய எல்லாராலும் பாடப்படுகிறது. என்னங்க சிறந்த ஒரு பக்தியாக கவர்ந்தப்படுகிறது. அப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் சரி சிவபுராணம் பாடுங்க. அப்போ சிவபுராணம் பாட பாட சிவனை போய் சந்திச்சுட்டு வாங்க. சிவனை சந்திச்சுட்டு வரும்போது அப்போ சிவன் வந்து மலை மேலே எந்த உங்கள் ஊரில் எந்த மலை இருக்குதுன்னு பாருங்கள், மலை மேலே எந்த கோயில் இருக்குன்னு பாருங்கள். இப்போ திருப்பூரில் சிவன் மலையே இருக்குது. அப்போ சிவன் மலைக்கு அங்கே போயிட்டு வரலாம். ஏன்னாங்க சிவன் மலைக்கு போயிட்டு வர்றது மிகச்சிறந்த ஆளுமையாகவும் இருக்கும். இந்த விருச்சிக ராசி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிகளுக்கும். இதில் விருச்சிக ராசி தான் நீர் ராசி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கிணற்று ராசி. கடகம் வந்து ஆற்று ராசி, விருச்சிகம் வந்து கிணற்று ராசி, தனுசு வந்து குளத்து ராசி, மீனம் வந்து சமுத்திர ராசி, கும்பம் வந்து குடத்தில் வச்சிருக்க நீர் ராசி. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இசையாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்த வீட்டில் அடிக்கடி தீர்த்தம் தெளிக்கணும். எப்படி கோயிலில் போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து கோயிலேருந்து தீர்த்தம் எடுத்து தீர்த்தம் தெளிக்கலாம். அப்போ தீர்த்தம் தெளிக்கும் போது என்னாகும்னா, அங்கே இருக்க அசுபங்களெல்லாம் வெளியில் போயிடும், சுபங்கள்லாம் உள்ளே வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு மறைமுகமான இடம், கழிவு நீர்னு சொல்லப்படுது. கழிவு நீர் எப்படி இருக்கும், விருச்சிக ராசியை பாவகிரகங்கள் தொடர்பு கொண்டால் அவங்க வீட்டில் கழிவு நீர் இருக்கும், சுபகரங்கள் தொடர்பு கொண்டால் அவங்க வீட்டில் கிணறு இருக்கும், கிணத்தில் நல்ல நீர் இருக்கும். அப்போ நம்ம விருச்சிக ராசிக்காரவங்க எல்லாருமே இதை கவனிக்கும் போது பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிணறு இருக்கா அப்படின்னு பாருங்கள். கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு செல்வம் இருக்குதுன்னு அர்த்தம். வீட்டை சுற்றி கழிவு நீர் தேங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது உங்கள் வீதியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள். சுத்தம் பண்ண உங்கள் வீட்டையும் உங்கள் வீதிகளையும் சுத்தப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த இடம் நல்ல பரிசுத்தமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு செல்வ வளம் சேர ஆரம்பிக்கும். அதை பொது தொண்டு செய்யுங்க அப்படின்றத சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருந்தோம். புரிந்தவர்கள் வெற்றி வருவார்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணக்கம்பட்டி செல்வோம், கர்ம வினைகளை குறைப்போம். கலியுகத்தில் கண்கண்ட மகாநாக திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி, பழனி முருகன் மற்றும் 11 சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக 3 வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம். கட்டண விவர முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா, 9791111818, வடபழனி, சென்னை 26.